குஷ்பு ரீசெண்டாக இவங்கள தான் பல பெண்கள் குழந்தை கட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் மேலான பெண்கள் உரிமை தொகையாக மாதம் மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. இவங்க ஒரு இடத்துல 1000 ரூபாய் நீங்கள் பிச்சை போடுறதுனால பெண்கள் உங்களுக்கு நம்பி ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டால் நீங்கள் வந்து அவங்க வாக்களிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து 1000 ரூபான்றது பிச்சை காசாக இருக்கலாம் மேடம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், படிப்பறிவு இல்லாத ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும், குடும்பத்தை கவனிக்காத குடிக்க அடிமையாக இருக்க கணவரை வச்சுருக்க ஒரு பொண்ணுக்கும், கணவரால் கைவிடப்பட்ட இல்லை ஹஸ்பண்டே இல்லை தன்னோட பசங்களை கூலி வேலைக்கு போய் காப்பாற்றுற பல பெண்களுக்கு 1000 ரூபான்றது பிச்சை காசு இல்லை, ரொம்ப பெரிய காசு. இதெல்லாத்தையும் விட ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயத்த வாங்குற சம்பளத்தை தானே இந்த 1000 ரூபாய் நம்பி தைரியமாக வாங்க முடியும். ஸோ பணமும் அதிகாரமும் இருக்குங்கிறதுனால வாய்க்கு வந்ததுலாம் பேசக்கூடாது. நான் பேசுறது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா தம்ஸ் அப் எமோஜி கமெண்ட் பண்ணுங்க. பெத்த புள்ளையே கொடுக்க மாட்டேங்குது, அவர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா பெரிய விஷயம் தானே. பெத்த புள்ள கொடுக்குறா முதல்ல, எனக்கு 2 பசங்க, 2 10 வருஷம் அது கல்யாணம் ஆகி இது வரைக்கும் அவங்க 10 ரூபாய் எனக்கு கொடுத்ததே இல்லை. அவர்னால ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு மாதம், டெய்லி 1000 ரூபாய் அது கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். நீ சம்பாதிக்கிறல, நீ நடிகை தானே, உன்னோட காசு பணம் இல்லை, நீ கொடுக்குறது 1000 ரூபாவே. நான் வரேன் பாத்திமான்ற, நான் வரேன் வீட்டுக்கு தேடிக்கிட்டு. ஒரு 2 நோம்பு வச்சுருக்கேன், நான் இல்லாத பட்டவோ என் வயசான புருஷனை வச்சுருக்கேன். நானே எங்கள் வீட்டுக்காரர் 65 வயசாகுது, நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகல. நீ மாதம் மாதம் எனக்கு 5000 ரூபாய் தரேன்னு சொல்லு, இல்லை அட்லீஸ்ட் அவர் பிச்சைக்காரர் தரல 1000 ரூபாய், நீ 2000 ரூபாய் தா, நீ பணக்காரியாக பார்க்கலாம். ஒன்றும் புரிஞ்சு போகிறது கிடையாது, கொடுக்குறவங்களும் ஏன் கேட்குறேன்?